பிரியமானவர்களே, இந்த அருமையான காலவழியில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்மை அற்புதமாய் இந்த நாட்கள் நடத்தி வருகிறார். நான் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது எனக்கு ஒரு பெரிய திருப்தி. பாருங்க, ஆண்டவர் இருக்கிறதுனால தான், ஆண்டவருடைய தயவுனால தான் நாம் வந்து இந்த நாள் வரல. இது மட்டுமாய் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த நாட்களில் நம்பிக்கை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிக்கு என்னுடைய ஆவியை ஏவி கொண்டிருக்கிறார். இப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷன் எவ்வளவுதான் சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள் வந்தாலும் சரி, அவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்பதை தான் கர்த்தர் அந்த நாட்களில் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு சங்கீத புஸ்தகத்தின் 22 சங்கீதத்தின் 24 வசனத்தை, அமேன், தி புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 22, அமேன், 22 சங்கீதத்தின் 24 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப ஒரு ஆழமான வசனம். சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு சாய் ஆஃப் யூனோ ஆக்னி, ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு ஒரு அங்கலாய்ப்பின் துணியோடு கூட தான் ஆரம்பிக்கிறார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சங்கீதக்காரன் சொல்றாரு, இன்றைக்கு இந்த காலவழியில ஆண்டவர் நம்மோடு கூட சொல்ல எது நம்ம பண்றாரு, நீ உபத்திரத்தோடு கடந்து வருகிறாய், பயங்கரமான நிர்பந்தங்களோடு கடந்து வருகிறாய், உன்னுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார். சில நேரத்தில் யோசிக்கிறோம், என் கவலையை கடவுளுக்கு புரியவே இல்லையா, இந்த கஷ்டமானது கர்த்தருக்கு தெரியவே இல்லையா, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் ஒரு பெரிய அப்படியே ஒரு நமக்குள்ளே அப்படியே பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் அப்படியே சொல்கிறாரு, சங்கீதக்காரன் எழுந்து சொல்கிறார், உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணவே மாட்டார், அருவருக்கவும் மாட்டார். நீ என்னடா போடா அப்படின்லாம் ஆண்டு ஒரு நாளும் செய்ய மாட்டார். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து உபத்திரத்தின் நாட்களில் தேவன் அவருடைய முகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு கொண்டிருக்கிறார். So the Lord is listening to everything, all your problems. Lord is looking through all your problems. அப்ப அதற்கு ஒரு பதிலை கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். அதை அற்பமாய் எடுக்கல, அதை அவமதிக்கல. கர்த்தர் ஒரு நாளும் அதை என்ன பண்ண அசட்ட பண்ண மாட்டாரு. அதை நிச்சயமாய் ஒரு பலனாய் கர்த்தர் உனக்கு மாற்றுவார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான காலவழியில் கூட கர்த்தாவே, நீ அருமையான உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்த நீ சொல்ல சொல்றது இதான் ஆண்டவரே, உபத்திரப்படுகிற உன்னை நான் ஒரு நாளும் வெறுக்க மாட்டேன், உன்னை மறத்து என் முகத்தை உனக்கு விரோதமாய் நான் மறைக்கவும் மாட்டேன், நான் உன்னை பார்க்காம இல்லை உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உனக்கு ஏற்ற சகாயத்தை பண்ணுவேன், உனக்கு ஏற்ற உதவியை நான் ஏற்ற நேரத்தில் பண்ணுவேன், உன்னை நான் கைவிடவில்லை, நான் உன்னிட்ட விலகவும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு யாரோ ஒரு சிலரோடு கூட, இல்லை கேட்கிற எல்லாரோடு கூட கூட அப்படியே சூழ்நிலை நிர்பந்த திருமத்தில் இருக்கிற அவரோடு கூட கர்த்தர் பேசுறேன், I have not forsaken you. நான் மறந்தும் போகல. I am focused in your life. உன் வாழ்க்கையில நான் நோக்கமாக இருக்கிறேன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறீரே. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பீங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அப்படி எல்லா காரியங்களும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Have a fantastic day. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உன்னை கர்த்தர் மறக்கல, கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்கு எப்பொழுதும் ஜெயத்தை தருவார். God be with you. ஆமென்.